வணக்கம் நாளிடுகளில் நமது பார்வையூடாக சந்திக்கின்றோம் இன்று இருபத்தி ஏழாம் திகதி ஏப்ரல் மாதம் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு வெள்ளிக்கிழமை வழக்கம் போன்றே இன்றைய தினமும் எமது கரங்களில் கிடைக்கப்பெற்றுள்ள பத்திரிகைகளின் முன்பக்க செய்திகளை பார்க்க இன்றைய வீரகேசரி பத்திரிகையினை முதலில் பார்க்கலாம் இன்றைய வீரகேசரி பத்திரிகையின் பிரதான செய்தி புதிய நியமனங்களுக்கு செயற்குழு அங்கீகாரம் பதவிகளுக்கு வாக்கெடுப்பு ஏகமனதாக தெரிவு என்ற தலைப்பில் பிரசுரமாகி இருக்கின்றது ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவராக சஜித் பிரேமதாசவும் தலைவராக ரவி கர்ணா நாயக்கவும் பொதுச் செயலாளராக அகிலவிராஜ் காரியவசமும் தவிசாளராக ஹபீர் ஹாசிமும் பொருளாளராக ஹர்ஷிடி சில்வாவும் அந்த பதவிகளுக்கு நியமிக்கப்படுவதற்காக கட்சியின் செயற்குழுவில் வாக்கெடுப்பின்றி ஏகமனதாக அங்கீகரிக்கப்பட்டனர் என்று அந்த செய்தி பிரசுரமாகியிருக்கின்றது செயலாளர் பதவிகளில் மாற்றம் வேண்டும் என்பதில் ஜனாதிபதி உறுதி ரணில் எதிர்ப்பு அணியின் முக்கியஸ்தர் தயாசிரி தெரிவிப்பு என்ற தலைப்பிலான ஒரு செய்தியும் இன்றைய வீரகேசரி பத்திரிகையில் இருக்கின்றது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினதும் ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணியினதும் செயலாளர் பதவிகளை ரணில் எதிர்ப்பு குழுவான நாம் கோருகின்றோம் அந்த பதவிகளில் மாற்றம் ஏற்படுத்த வேண்டும் என்பதில் ஜனாதிபதியும் உறுதியாக இருக்கின்றார் என்று ரணில் எதிர்ப்பு குழுவின் முக்கியஸ்தரான முன்னாள் அமைச்சர் ஜ தயாசிரி ஜாயசேகர தெரிவித்தார் என்று அந்த செய்தி பிரசுரமாக இருக்கின்றது அதுபோன்றே ஐக்கிய தேசிய கட்சியில் இணையவும் இல்லை மகிந்த தரப்பில் இணைய போவதும் இல்லை ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணி பொதுச்செயலாளர் அமைச்சர் மகிந்த அமரவீர தெரிவிப்பு என்ற தலைப்பிலான ஒரு செய்தியும் இன்றைய வீரகேசரி பத்திரிகையில் முன்பக்கத்தில் இடம் பிடித்துள்ளது தேசிய அரசாங்கத்தில் அங்கம் வகிக்கின்றமையினால் ஐக்கிய தேசிய கட்சியை பலப்படுத்துவதாக அர்த்தம் கொள்ள தேவையில்லை நாம் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை பலப்படுத்தியே அரசாங்கத்தை முன்னெடுத்து செல்கின்றோம் என ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணியின் பொதுச்செயலாளர் அமைச்சர் மஹிந்த அமரவீர தெரிவித்தார் என அந்த செய்தி பிரசுரமாகி இருக்கின்றது சிவப்பு அறிவித்தல் பிரகாரம் நூற்றி தொன்னூற்றி இரண்டு நாடுகளால் அர்ஜுன மகேந்திரனை கைது செய்ய முடியும் என்ற தலைப்பிலான ஒரு செய்தியும் இடம் பிடித்திருக்கின்றது மத்திய வங்கியின் பிணைமுறி மோசடி விவகாரத்தில் பிரதான சந்தேக நபரான இலங்கை மத்திய வங்கியின் முன்னாள் ஆளுநர் அர்ஜுன மகேந்திரனை கைது செய்ய சிவப்பு அறிவித்தல் பிறப்பிக்கப்பட்டுள்ள நிலையில் சர்வதேச போலீஸ் அங்கம் வகிக்கும் நூற்றி தொன்னூற்றி இரண்டு நாடுகள் ஊடாக அவரை கைது செய்ய முடியும் என சட்டமா அதிபர் சார்பில் நேற்று கோட்டை நீதிமன்றுக்கு அறிவிக்கப்பட்டது என அந்த செய்தி பிரசுரமாகியிருக்கின்றது இவை தவிர எவன்கார்ட் மிதக்கும் ஆயுத களஞ்சிய விவகாரம் முன்னாள் கடற்படை லெப்டினன் சமுத்திர நிலுபுல் டி கொஸ்டா கைது என்ற தலைப்பிலான ஒரு செய்தியும் இன்றைய வீரகேசரி பத்திரிகையில் முன்பக்கத்தில் இடம்பிடித்திருக்கின்றது காலி துறைமுகத்தில் இருந்து பல கடல் மைல் தொலைவில் நடத்தி வரப்பட்ட எவன்காட் மிதக்கும் ஆயுத களஞ்சிய சாலை தொடர்பில் குற்றப்புலனாய்வு பிரிவினர் முன்னெடுத்து வரும் விசாரணைகளில் கடற்படையின் முன்னாள் லெப்டினன்ட் தர அதிகாரி ஒருவர் நேற்று கைது செய்யப்பட்டார் என அந்த செய்தி பிரசுரமாகியிருக்கின்றது இவை இன்றைய வீரகேசரி பத்திரிகையில் முன்பக்கத்தில் இடம் பிடித்துள்ள முக்கிய செய்திகள் அடுத்த தினக்குரல் பத்திரிகையினை பார்க்கலாம் இன்றைய தினக்குரல் பத்திரிகையின் பிரதான செய்தி மிக பெரும் கடன் சுமைக்குள் நாடு இரு வருடங்களில் ஆயிரத்தி ஐநூறு கோடி டாலர் செலுத்த வேண்டும் என்ற தலைப்பில் பிரசுரமாகி இருக்கின்றது நாடு அடுத்த இரு ஆண்டுகளுக்குள் பதினைந்து பில்லியன் டாலர் கடனை செலுத்த செலுத்த வேண்டிய நிலைமையில் தற்போது ஏற்பட்டிருக்கும் அரசியல் ரீதியான ஸ்திரமற்ற தன்மை நிதி மற்றும் பொருளாதார மறுசீரமைப்புகளை பின்தள்ளிவிடும் என்று முதலீட்டாளர் நம்பிக்கையை கீழர் நிலைக்கு கொண்டு செல் சென்றுவிடும் என்றும் ரேட்டிங் நிறுவனமான ஃபிச் எச்சரித்திருக்கின்றது என்று அந்த செய்தி பிரசுரமாகியிருக்கின்றது அதுபோன்று ரவிக்கு கடும் எதிர்ப்பு ஜோசப் மைக்கேல் விலகல் என்ற தலைப்பிலான ஒரு செய்தியும் இன்றைய தினக்குரல் பத்திரிகையில் பிரசுரமாகியிருக்கின்றது ஐக்கிய கட்சியின் சிரேஷ்ட உறுப்பினரான முன்னாள் அமைச்சர் ஜோசப் மைக்கேல் பெரேரா நேற்றைய தினம் கட்சியின் மத்திய செயற்குழுவில் இருந்து வெளியேறினார் என அந்த செய்தி வெளியாகியிருக்கின்றது ஆட்சிக்கு வந்ததும் எஃப்சி கைது செய்வேன் என்ற தலைப்பிலான ஒரு செய்தியும் இன்றைய தினக்குரல் பத்திரிகையில் முன்பக்கத்தில் பிரசுரமாகியிருக்கின்றது இந்த அரசாங்கத்தால் அமைக்கப்பட்ட நிதி மோசடி புலனாய்வு விசாரணை பிரிவு சட்டபூர்வமானது அல்ல எனவும் அடுத்து வரும் தனது ஆட்சியில் அவர்கள் அனைவரையும் கைது செய்யப்போவதாகவும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ எச்சரித்துள்ளார் என அந்த செய்தி இருக்கின்றது யாழ் பல்கலைக்கழகத்தில் முள்ளிவாய்க்கால் நினைவாலயம் அமைப்பதற்கு தடை என்ற தலைப்பிலான ஒரு செய்தியும் பிரசுரமாகியிருக்கின்றது யாழ்ப்பாண பல்கலைக்கழக வளாகத்தில் முள்ளிவாய்க்கால் நினைவாலயம் அமைப்பதற்கு தடை விதித்து பல்கலைக்கழக நிர்வாகத்துக்கு உயர் மட்டத்திலிருந்து அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக தெரிய வருகின்றது என அந்த செய்தி பிரசுரமாகியிருக்கின்றது இவை தவிர திருக்கோணேஸ்வரத்தை காப்பாற்றுங்கள் எதிர்க்கட்சித் தலைவரிடம் பரிபாலன சபை வேண்டுகோள் என்ற தலைப்பிலான ஒரு செய்தியும் இடம் திருகோணேஸ்வர ஆலயம் எதிர்கொள்ளும் முக்கிய பிரச்சனைகள் தொடர்பாகவும் இவை தொடர்பாக பல தடவைகள் உயர்மட்ட அதிகாரிகளுடன் பேசியும் பலன் கிடைக்காமை தொடர்பிலும் ஆலய பரிபாலன சபை தலைவர் அருள் சுப்பிரமணியம் எதிர்க்கட்சி தலைவர் அசமந்தனுக்கு கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்துள்ளார் என அந்த செய்தி பிரசுரமாகியிருக்கின்றது இவை இன்றைய தினக்குரல் பத்திரிகையில் முன்பக்கத்தில் இடம்பிடித்துள்ள முக்கிய செய்திகள் அடுத்த சுடரொலி பத்திரிகையினை பார்க்கலாம் என்ற சுடரொலியின் பிரதான செய்தி ரவியின் நியமனத்தால் ஜோசப் பெரேரா ரகளை ஸ்ரீகொத்தவிலிருந்து சினங்கொண்டு வெளிநடப்பு மத்திய செயற்குழு உறுப்பினர் பதவியும் துறப்பு வாக்கெடுப்பு கோரிய ரஞ்சன் காமினியின் கோரிக்கை அடியோடு நிராகரிப்பு என்ற தலைப்பில் பிரசுரமாகியிருக்கின்றது இருக்கின்றது ஐக்கிய கட்சியின் உப தலைவர் பதவி முன்னாள் நிதி அமைச்சரான ரவி கருணாநாயக்க எம்பிக்கு வழங்கப்பட்டமைக்கு கடும் எதிர்ப்பை வெளியிடும் வகையில் கட்சியின் செயற்குழு உறுப்பினர் பதவியை துறந்துவிட்டு செயற்குழு கூட்டத்தில் இருந்து நேற்று வெளிநடப்பு செய்துள்ளார் ஐக்கிய தேசிய கட்சியின் மூத்த உறுப்பினர்களுள் ஒருவரான ஜோசப் மைக்கேல் பெரேரா என்று அந்த செய்தி பிரசுரமாகியிருக்கின்றது தமிழர் தாயகத்தை மறந்துவிட முடியாது தீர்வுக்காக அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் யாழில் தந்தை செல்வா நினைவு பேருரையில் விக்ரமபாகு அரைகூவல் என்ற தலைப்பிலான ஒரு செய்தியும் இன்றைய சுடரொலி பத்திரிகையில் முன்பக்கத்தில் பிரசுரமாகி இருக்கின்றது இந்தியாவில் அதிகார பகிர்வு பிரச்சினைக்கு எவ்வாறு தீர்வு காணப்பட்டதோ அதேபோன்று இலங்கையிலும் அரசியல் ரீதியான அதிகார பகிர்வை நிலைநாட்ட நாம் அனைவரும் ஒன்றிணைந்து செயற்பட திட சங்கற்பம் பூண வேண்டும் என்று தென்னிலங்கை இடதுசாரி தலைவர்களில் ஒருவரான கலாநிதி விக்ரமபாகு கருணா ரட்ன தெரிவித்தார் என அந்த செய்தி பிரசுரமாக இருக்கின்றது எந்நேரத்திலும் நேரத்தில் வேண்டுமானாலும் பதவியை துறக்க நான் தயார் ஐக்கிய தேசிய கட்சியின் புதிய பிரதி செயலர் செயற்குழு கூட்டத்தில் எடுத்துரைப்பு என்ற தலைப்பிலான ஒரு செய்தியும் சுடரொலியில் வெளியாகியுள்ளது பதவி துறப்பதற்கு தயாராகவே இருக்கின்றேன் பிறதூர் நபருக்கு இப்பதவியை வழங்குவதாக இருந்தால் கூட நான் எதிர்ப்பை வெளியிட மாட்டேன் என ஐக்கிய தேசிய கட்சியின் பிரதி பொதுச் செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ள ருவான் விஜயவர்தன தெரிவித்துள்ளார் என அந்த செய்தி வெளியாகியிருக்கின்றது நிறைவேற்று அதிகாரத்தை ஒழிக்க மணியுடன் கைகோக்குறது ஜானி என்ற தலைப்பிலான ஒரு செய்தியும் சுடரொலி பத்திரிகையில் முன்பக்கத்தில் இருக்கின்றது நிறைவேற்று ஜனாதிபதி ஆட்சி முறையை ஒழிப்பதற்கு அனைத்து கட்சிகளும் ஆதரவளிக்க அளிக்க வேண்டும் என்று அமைச்சர் லஷ்மண் கிரியெல்லா தெரிவித்துள்ளார் மாலபே பிரதேசத்தில் நேற்று நடைபெற்ற நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடும் போதே அவர் மேற்கண்டவாறு கூறியுள்ளார் என அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது இவை தவிர வடக்கு அமைச்சர்கள் மீதான மோசடி விசாரணை அறிக்கை ஆளுநர் குறையிடம் கையளிப்பு குற்றச்சாட்டுக்களுக்கு ஆதாரம் இருப்பதாக தெரிவிப்பு மேலும் சில முறைகேடுகளும் கண்டுபிடிப்பு ஜனாதிபதி செயலகத்துக்கும் கடிதம் அனுப்பி வைப்பு என்ற தலைப்பிலான ஒரு செய்தியும் இன்றைய சுடரொலி பத்திரிகையில் வெளியாகி இருக்கின்றது வடக்கு மாகாண சபையின் புதிய அமைச்சர்கள் மீது சுமத்தப்பட்ட மோசடி குற்றச்சாட்டுகள் தொடர்பில் நடத்தப்பட்ட விசாரணை அறிக்கை வடக்கு மாகாண ஆளுநர் ரஜினல் குரேயிடம் பிரதம செயலாளர் செயலால் கையளிக்கப்பட்டுள்ளது என்று அந்த செய்தி வெளியாகியிருக்கின்றது இவை இன்றைய சுடரளி பத்திரிகையில் முன்பக்கத்தில் இடம்பிடித்துள்ள முக்கிய செய்திகள் அடுத்து யாழ் பிராந்திய பத்திரிகைகளான உதயன் வலம்புரி மற்றும் காலைக்கதிர் பத்திரிகைகளின் பிரதான செய்திகளை பார்க்கலாம் இன்றைய உதயனின் பிரதான செய்தி வேற்றுமைகளை களைந்தாலே அடக்குமுறையிலிருந்து மீளலாம் அருட்தந்தை இமானுவல் அடிகள் சுட்டிக்காட்டு என்ற தலைப்பில் இன்றைய உதயன் பத்திரிகையின் பிரதான செய்தி வெளியாகியிருக்கின்றது வலம்புரியின் பிரதான செய்தி மற்ற இனத்தவரை தொடர்ந்தும் அடிமைப்படுத்தவே சிங்கள ஆட்சியாளர்கள் எப்போதும் முயல்கின்றனர் தந்தை செல்வாவின் நினைவுரையில் கலாநிதி விக்ரம பாகு கருணாரட்ன என்ற தலைப்பில் இன்றைய வலம்புரி பத்திரிகையின் பிரதான செய்தி வெளியாகியிருக்கின்றது அதே போன்று இன்றைய காலை கதிரின் பிரதான செய்தியினை பார்க்கலாம் இபிடிபியினருக்கு சுமந்திரன் சவால் பேச்சு நடத்திய ஆதாரங்கள் இருந்தால் வெளியிடுங்கள் என்ற தலைப்பில் இன்றைய காலைக்கதிர் பத்திரிகையின் பிரதான செய்தி வெளியாகியிருக்கின்றது அடுத்து இன்றைய தினம் எமது கரங்களில் கிடைக்கப்பெற்றுள்ள சிங்கள நாளேடான லங்கா தீபாவின் பிரதான செய்தியினை பார்க்கலாம் இன்றைய லங்கா தீபவின் பிரதான செய்தி மகேந்திரனை முயற்சி என்ற தலைப்பில் இன்றைய லங்கா தீபவின் பிரதான செய்தி வெளியாகி இருக்கின்றது இதனை இன்றைய வீரகேசரி பத்திரிகையில் நாம் விரிவாக பார்த்திருந்தோம் அதுபோன்ற இன்றைய ஆங்கில நாளேடான மிரரின் பிரதான செய்தியும் வெளியாகி இருக்கின்றது ப்ரிப்பேரிங் ஃபார் எக்ஸ்ட்ராடிக்ஷன் இஃப் மகேந்திரன் இஸ் லொக்கேட்டட் சிஐடி என்ற தலைப்பில் இன்றைய டெய்லி மிரரின் பிரதான செய்தி வெளியாகியிருக்கிறார் து மகேந்திரனை நாடு கடத்த ஏற்பாடுகள் குற்ற விசாரணை பிரிவு என்பதே அந்த செய்தியாகும் தொடர்ந்து இன்றைய பத்திரிகைகளில் வெளியாகியுள்ள மலையக செய்திகள் பக்கத்தில் எமது பார்வையினை செலுத்தலாம் இன்றைய வீரகேசரி பத்திரிகையின் மலையக செய்திகள் பக்கத்தில் கடும் மழை டிகோயா தரவளை தோட்டத்தில் ஐந்து வீடுகள் சேதம் என்ற தலைப்பிலான ஒரு செய்தி புகைப்படத்துடன் இருக்கின்றது கடும் மழை காரணமாக ஹட்டன் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட டிகோயா தரவளை மேற்பிரிவு தோட்டத்தில் இருபத்தி நான்கு வீடுகளை கொண்ட லயன் குடியிருப்பில் உள்ள ஐந்து வீடுகளுக்கு சேதங்கள் ஏற்பட்டுள்ளதோடு லயன் குடியிருப்புகளில் வெடிப்புகளும் ஏற்பட்டுள்ளன என்று அந்த செய்தி பிரசுரமாகி இருக்கின்றது தொடர்ந்து இன்றைய பத்திரிகைகளில் வெளியாகியுள்ள சர்வதேசம் மற்றும் இந்திய செய்திகள் பக்கத்தில் எமது பார்வையினை செலுத்தலாம் இன்றைய வீரகேசரி பத்திரிகையின் உலக செய்திகள் பக்கத்தில் வடகொரிய தென்கொரிய தலைவர்கள் பங்கேற்க முக்கியத்துவம் மிக்க உச்சி மாநாடு இன்று ஆரம்பமாகின்றது என்ற தலைப்பிலான ஒரு செய்தி பிரசுரமாகி இருக்கின்றது அதுபோன்று துருக்கியில் தீவிரவாத குற்றச்சாட்டுகளின் கீழ் பதிமூன்று ஊடகவியலாளர்களுக்கு சிறை என்ற தலைப்பிலான ஒரு செய்தியும் இன்றைய வீரகேசரி பத்திரிகையின் உலக செய்திகள் பக்கத்தில் வெளியாகி இருக்கின்றது இவை தவிர ஈரானுடனான அணுசக்தி உடன்படிக்கையை அமெரிக்க ஜனாதிபதி கைவிடுவது அபாயகரமானது பிரான்ஸ் ஜனாதிபதி எச்சரிக்கை என்ற தலைப்பிலான ஒரு செய்தியும் உலக செய்திகள் பக்கத்தில் பிரசுரமாகியிருக்கின்றது தொடர்ந்து இந்திய செய்திகளை பார்க்கலாம் இன்றைய இந்திய செய்திகள் பக்கத்தில் மூன்றாவது அணி அமைக்கும் மம்தாவுக்கு ஸ்டாலின் ஆதரவு என்ற தலைப்பிலான ஒரு செய்தி வெளியாகி இருக்கின்றது மூன்றாவது அணி அமைக்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ள மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜிக்கு திமுக செயல் தலைவர் ஸ்டாலின் பாராட்டு தெரிவித்துள்ளார் என அந்த செய்தி வெளியாகியுள்ளது அதுபோன்று தினகரன் முதல்வர் பதவி கேட்டார் சசிகலாவிடம் பிச்சை எடுத்தார் குற்றம் சுமத்துகிறார் திவாகரன் என்ற தலைப்பிலான ஒரு செய்தியும் வீரகேசரி பத்திரிகையில் இந்திய செய்திகள் பக்கத்தில் இருக்கின்றது நான்காவது நாளாக உண்ணாவிரத போராட்டம் ஆசிரியர்கள் நூற்றி பதின்மூன்று பேர் மயங்கி விழுந்தனர் என்ற தலைப்பிலான ஒரு செய்தியும் வீரகேசரி பத்திரிகையின் இந்திய செய்திகள் பக்கத்தில் வெளியாகி இருக்கின்றது சம வேலைக்கு சம ஊதியம் வழங்க கோரி இடைநிலை ஆசிரியர்கள் நேற்றும் நான்காவது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டனர் இப்போராட்டத்தில் ஆசிரியர்கள் நூற்றி பதின்மூன்று பேர் மயங்கி விழுந்தனர் என அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது இனி இன்றைய பத்திரிகைகளில் வெளியாகியுள்ள ஆசிரியர் தலையங்கங்களில் எமது பார்வையினை செலுத்தலாம் இன்றைய வீரகேசரி பத்திரிகையின் ஆசிரியர் தலையங்கம் இன பிரச்சனை தீர்வு விடயத்தில் இந்தியாவின் வகிபாகம் என்ற தலைப்பில் இன்றைய வீரகேசரி பத்திரிகையின் ஆசிரியர் தலையங்கம் வெளியாகியிருக்கின்றது இலங்கையில் தமிழ் பேசும் மக்களின் அரசியல் அபிலாஷைகளை பூர்த்தி செய்யும் நோக்கிலான அரசியல் தீர்வு திட்டம் ஒன்று இதுவரை முன்வைக்கப்படாத சூழலில் இந்த பிரச்சினைக்கு ஒரு விடிவை காண்பதற்கான முயற்சிகள் ஸ்தம்பிதமடைந்த நிலை நிலைமையே நீடிக்கின்றது தமிழ் பேசும் மக்களுக்கான அரசியல் தீர்வை பெற்றுக்கொள்ளும் விடயத்தில் மக்கள் தொடர்ந்து ஏமாற்றத்தையே எதிர்கொண்டு வந்துள்ளனர் இனப்பிரச்சினைக்கான தீர்வு முயற்சிகள் கைகூடி வருவது போன்று வரலாற்றில் பல சந்தர்ப்பங்களில் தென்பட்டாலும் இறுதியில் அந்த முயற்சிகள் கைகூடாத நிலைமை ஏற்பட்டு வருகின்றது அந்த வகையில் தமிழ் பேசும் மக்களின் இனப்பிரச்சினை தீர்வு விடயத்தில் இந்தியாவின் முக்கியத்துவம் தொடர்பில் எதிர்க்கட்சித் தலைவர் சம்பந்தன் முக்கிய சில விடயங்களை எடுத்துரைத்திருக்கின்றார் எனவே இது தொடர்பில் மோடி அரசாங்கம் கவனம் செலுத்த வேண்டும் என்பதுடன் தமிழர்கள் தமது அரசியல் அபிலாஷைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்கு ஆக்கப்பூர்வமான பங்களிப்பை வழங்க வேண்டும் என வலியுறுத்துவதுடன் இது குறித்து அவசரமாக கவனம் செலுத்துமாறு இரண்டு அரசாங்கங்களுக்கும் சுட்டிக்காட்டுகின்றோம் என்று இன்றைய வீரகேசரி பத்திரிகையின் ஆசிரியர் தலையங்கம் வெளியாகியுள்ளது தொடர்ந்து தினக்குரலின் ஆசிரியர் தலையங்கத்தினை பார்க்கலாம் இன்றைய தினக்குரலின் ஆசிரியர் தலையங்கம் நிலைமாற்று நீதியும் இதய சுத்திக்கான தேவையும் என்ற தலைப்பில் தினக்குரலின் ஆசிரியர் தலையங்கம் பிரசுரமாக இருக்கின்றது யுத்தம் முடிவுக்கு கொண்டுவரப்பட்டு தசாப்த காலத்தை அண்மைத்திருக்கின்ற போதிலும் நிலைமாறுகால மாறுகால நீதிப் பொறிமுறைகளை ஏற்படுத்துவதில் இலங்கை மட்டுப்படுத்தப்பட்ட முன்னேற்றத்தையே கண்டிருப்பதாகவும் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு பூராகவும் சித்திரவதை தொடர்ந்து இடம்பெற்றிருந்ததாகவும் அமெரிக்க இராஜாங்க திணைக்களம் அண்மையில் வெளியிட்டிருந்த அறிக்கையில் தெரிவித்திருக்கின்றது நீண்டகால யுத்தம் ஏற்படுத்தியிருந்த கோரத்திலிருந்தும் ஒன்பது ஆண்டுகள் கடந்திருக்கின்ற போதிலும் உண்மை நீதி வாழ்வாதாரம் நினைவு பாதுகாப்பு என்பவற்றுக்காக பல்லாயிரக்கணக்கானோர் குறிப்பாக வடகிழக்கு தமிழ் மக்கள் விரக்தி வேதனையுடன் வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர் அவர்களுக்கு நியாயத்தை பெற்றுக்கொடுக்க கொடுக்க நிலைமாற்று நீதியுடன் சம்பந்தப்பட்ட சகலரும் முன்வர வேண்டும் கடந்த காலத்துக்கான தீர்வொன்றை வழங்குவது தொடர்பாக அரசாங்கம் உண்மையிலேயே இதய சுத்தியுடன் செயற்பட்டால் முன்னோக்கி செல்வதற்கான சிறப்பான பாதை அமை அமைத்துக் கொள்ள முடியும் என்று இன்றைய தினக்குரல் பத்திரிகையின் ஆசிரியர் தலையங்கம் பிரசுரமாகியிருக்கின்றது அடுத்த சுடரொளியின் ஆசிரியர் தலையங்கத்தினை பார்க்கலாம் இன்றைய சுடரொலியின் ஆசிரியர் தலையங்கம் குண்டு சட்டிக்குள் ஓடும் குதிரையாக தமிழ் அரசியல் என்ற தலைப்பில் இன்றைய சுடரொலியின் ஆசிரியர் தலையங்கம் இருக்கின்றது கடந்த சில நாட்களாக வெளிவந்து கொண்டிருக்கும் செய்திகள் தமிழர்களை பொறுத்தவரையில் பெரும் கவலை அளிப்பவை நாடாளுமன்றத்தில் மூன்றில் இரண்டு பெரும்பான்மையை இந்த அரசு இழந்துவிட்ட நிலையில் எஞ்சிய ஆட்சிக் காலத்தில் அதனால் புதிய அரசியல் அமைப்பை நிறைவேற்ற முடியாது என்று தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் பங்காளி கட்சிகளில் ஒன்றான டெலோவின் செயலாளர் ஸ்ரீகாந்தா தெரிவித்திருந்தார் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவுக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணையின் போது ஆட்சியாளர்களுக்கு ஆதரவாகவும் எதிராகவும் கிடைத்த வாக்குகளை அடிப்படையாக கொண்டு அவர் இந்த கருத்தை தெரிவித்திருந்தார் அந்த பிரேரணியை ஆதரித்து வாக்களித்த ஜேபிபியினர் புதிய அரசியலமைப்பு முயற்சியை ஆணித்தரமாக வரவேற்கின்றனர் என்பதை அவதானிக்கும் போது தற்போதைய ஆட்சியாளர்கள் தமது மூன்றில் இரண்டு பெரும்பான்மையை இழந்துவிடவில்லை என்பது ஒருபுறம் இருக்க அந்த நிலைமையையொட்டி ஸ்ரீகாந்தா கூறிய கருத்தே கவனத்தில் எடுக்கப்பட வேண்டிய முக்கியமான விடயம் என்று சுட்டிக்காட்டியதாக இன்றைய பத்திரிகையின் ஆசிரியர் தலையங்கம் வெளியாகியிருக்கின்றது நிறைவாக இன்றைய பத்திரிகைகளில் வெளியாகியுள்ள சித்திரங்களில் எமது பார்வையினை செலுத்தலாம் அந்த வகையில் முதலில் இன்றைய தினக்குரல் பத்திரிகையில் வெளியாகியுள்ள சித்திரத்தினை பார்க்கலாம் அதிகரித்து செல்லும் வாழ்க்கை செலவினால் பொதுமக்கள் அங்கலாய்க்கின்ற அதே நேரத்தில் டொலர் பெருமதியின் அதிகரிப்பினால் அரசு செலவு அரசு செலவுகள் காரணமாக அரசாங்கமும் அங்கலாய்த்து கொண்டிருக்கின்றது என்பதை சித்தரிக்கும் வகையில் இன்றைய தினக்குரல் பத்திரிகையின் கேலிச்சித்திரம் அமைந்திருக்கின்றது தொடர்ந்து வீரகேசரி பத்திரிகையின் கேலிச்சித்திரத்தினை பார்க்கலாம் வீரகேசரி பத்திரிகையின் கேலிச்சித்திரம் அண்மையில் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவுக்கு எதிராக கூட்டு எதிரணி கொண்டு வந்த நம்பிக்கை இல்லா பிரேரணி தோற்கடிக்கப்பட்டது அதுபோன்று தற்போது எதிர்க்கட்சி தலைவர் சமந்தனுக்கு எதிராகவும் நம்பிக்கையில்லா இல்லா பிரேரணியை கொண்டு வருவதற்கு கூட்டு எதிரணி முயற்சித்து முயற்சித்துக் கொண்டிருக்கின்றது எனினும் அந்த முயற்சி தோல்வி அடையும் என்பதை சித்தரிக்கும் வகையில் இன்றைய வீரகேசரி பத்திரிகையின் கேலிச்சித்திரம் அமைந்துள்ளது இதுவரை இன்றைய தினம் இலங்கையில் வெளியாகியிருந்த தமிழ் சிங்கள மற்றும் ஆங்கில மொழி பத்திரிகைகளின் ஒரு கண்ணோட்டத்தினை பார்த்திருந்தோம் மீண்டும் ஒரு நாளேடுகளில் நமது பார்வையூடாக சந்திக்கலாம் வணக்கம்